ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல், மை ரெசிபி நோட்ஸ். இது வந்து சாட்டர்டே நைட்டு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன், சண்டே மார்னிங் வந்து இட்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்த மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து அரிசி மாவு போட்டு 10 நிமிஷம் ஆகுது. அடுத்த நாள் சண்டே மார்னிங் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணேன். பாசிப்பருப்பை வந்து குக்கரில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. இதோட ரெசிபி என்னென்னு ஒரு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக புளி, கல்லுப்பு, பெருங்காயத்தூள், இல்லைனா பால் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சோன்னா சூப்பராக இன்ஸ்டண்ட்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இதுதான் வந்து சண்டே மார்னிங் வந்து மெனு. எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருந்தோம் அப்படின்னா சாம்பார் இட்லியோடு நிப்பாட்டிப்போம். கெஸ்ட் வந்ததுனால சட்னி பண்ணி கடையில் கொஞ்சமாக வடையும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு மீல்ஸ் வந்து மார்னிங் டிஃபன் இப்படி போச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து கீ ரைஸும் முட்டை தொக்கம் பண்ணேன், அதோட ரெசிபி பார்க்கலாம். கீரைஸுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, பிரியாணி இலை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப இழுக்க மாட்டேன், குயிக்காக சொல்லி முடிச்சிடறேன், இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோலையும் கூட அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீரைஸுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஏலக்காய், அந்த பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு, முந்திரி பருப்பு, ஒரு பாதி வெங்காயம் சேர்த்து அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எவ்வளோ ரைஸ் ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன். பாஸ்மதிங்கிறதுனால ஒரே விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி. அப்புறமா முட்டைத்தொக்குக்கு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 2 முட்டை, 2 பேர் இருக்கிறதுனால, அப்புறமா தக்காளி, வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, ஏன்னா கீ ரைஸ்லேயும் சேர்த்துருக்கோம், ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சேர்த்துக்கல. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவி உளுந்த பருப்பு, பெருஞ்சீரகம், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கி எடுத்துகிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி, மசாலா பவுடர் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வதக்கி எடுத்துகிட்டு கொத்தமல்லி, இருக்கிற புதினா, அப்புறம் தேவையான கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு மறுபடியும் நல்லா அது மசிஞ்சு வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த பக்கம் சைடில் வந்து நம்மளோட கீ ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டு ரெசிபியுமே செய்கிறதுக்கு வித்தின் 30 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து வேக வச்ச முட்டையை கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸுக்கு எக்கை விட சிக்கன் நல்லாயிருக்கும், இதை நீங்கள் சிக்கனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மினி விளாக் பிடிச்சதுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.